வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் படிப்படியாக முன்னேறி எல்லா ரெக்கார்டையும் அடித்து உடைச்சி ஜெயிச்சுட்டு இருக்க எங்களோட பிரின்ஸ் சிவகார்த்திகேயன் அவர்களே ஒரு சில வார்த்தைகளுக்கு சாப்பிடுவாங்க. பெரியவங்க எல்லாருக்கும், பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள், கேமராமேன், ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் என்டையர் டான் டீம் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். உதய் சார் சொல்லலை சார், அவரை இதுவரைக்கும் உங்கள்கிட்ட கதை சொன்னதை மட்டும் சொல்லலை சார், மீதி யார் யாருக்கெல்லாம் சொன்னார் அதெல்லாம் சொன்னார் சார், அதை மட்டும் மறைச்சிட்டார் சார் அவர். இந்த சக்ஸஸ் மீட் ரொம்ப ஸ்பெஷல் என்டையர் டீமுக்கும். ஆப்வியஸாக சக்ஸஸ்க்காக தான் லைஃப்பில் எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கும். அது எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு படைப்பாக வந்து எல்லாருக்கும் பிடிச்ச படமாக மாறி அது கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷம். இது உலக சினிமா கிடையாது, இது உள்ளூர் சினிமா. நம்ம ஊரில் இருக்க எமோஷன், நம்ம ஃபேமிலி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்த்தேன். முத முதல்ல இந்த கதை கேட்கும்பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கொஞ்ச நாளாக யூத்தை ரெப்ரசன்ட் பண்ணி எந்த கதைகளும் பண்ணல அப்படின்றதான். முதல்ல ஒரு முறை சிபி சொன்னார், சிபி சொல்லும்போது எனக்கு இந்த சேஞ்சஸ்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அப்புறம் அவருக்கு அந்த சேஞ்சஸ் பண்ணுறதுல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அவர் அப்படியே போயிட்டு வெளியில் நிறைய இடங்களில் சொன்னார். அப்புறம் திரும்ப ஒரு நாள் வந்து, இதை இப்போ கேட்குறீங்களா, நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அந்த சேஞ்ச் பண்ணிட்டு வந்து சொன்ன கதை தான் இப்போ பார்க்குறது. அதுலேருந்தும் சில சேஞ்சஸ்லாம் பண்ணோம் நிறையா. இந்த டீமில் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிட்டேன். ஸோ இங்கே உதய் சார் சொன்ன மாதிரி நானும் சில உண்மைகளை சொல்லலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, நான் லைக்காவில் ஒரு படம் பண்ணுறதா ரொம்ப வருஷமாக ஒரு கமிட்மெண்ட் இருந்தது. ஸோ இது அங்கே பண்ணணும் நம்ம, ஏன்னா இன்னும் நம்ம படம் பண்ணவே இல்லை, அந்த ப்ராஜெக்ட் வந்து நமக்கு இன்னும் கரெக்டாக வராமலே இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தோம். அப்போ வந்து தமிழ்குமரன் சார் வந்தாங்க. ஸோ தமிழ்குமரன் சார் வந்தோடனே இந்த கதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். தமிழ்குமரன் சார் வந்து, அதையும் சொல்லிடுறேன் சார், போட்டு கொடுக்குறேன்னு நினச்சிக்காதீங்க, புது டேரக்டரா சார், நம்ம பெருசாக பண்ணலாமே, பெரிய டேரக்டர் வச்சு பண்ணலாமே அப்படின்னு, இல்லை சார் இந்த கதை ஒன்று கேட்டிருக்கேன், இது நல்லாயிருக்கும், நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி ஓகே டீமில் கேட்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த டைம் வந்து கோவிட் டைம். ஸோ ஒரு வீடியோ காலில் தான் கதை சொன்னார் சிபி. அப்போது இன்னொருத்தவங்க இருந்தாங்க அந்த கதை கேட்குற எடிவிஷனில். அந்த கதை கேட்டு முடிச்சோடனே ராதாரவி சார் டான் படத்தில் ரியாக்ஷன் கொடுப்பாங்கல்ல, புரியல அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி முடிஞ்சோடனே என்ன சிபி என்ன சொல்லிட்டீங்களா கரெக்டானா சார், நான் சொல்லிட்டேன் சார், பட் என்ன ரிசீவ் ஆச்சுன்னு தெரில சார் அப்படின்னா, திரும்ப ஃபோன் வச்சு இந்த கதை வேணுமா, வேறு கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐயோ இது எப்படி நான் எப்படியாவது கொண்டு போய் இந்த படம் ஆக்கணும், இந்த படம் ஆக்கணும், ஏன் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்க எனர்ஜியும் இந்த எமோஷனும் ஒரே படத்தில் யூத் அட்ராக்ட் பண்ணுற விஷயங்களும் ஃபேமிலி அட்ராக்ட் பண்ணுற விஷயங்களும் ஒன்றா கிடைக்கிறதுன்றது அப்பப்போ தான் கிடைக்கும். எனக்கு அதை தாண்டி என்ன தோணுச்சுன்னா, ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஹீரோ வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், எங்கள் அப்பாட்ட இப்படி இருந்துட்டேன், நீங்கள் இப்படி இருந்துடாதீங்கன்னு சொல்கிற ஹீரோ தப்பு பண்ணிட்டேன்னு ஸ்க்ரீனில் சொல்கிற கதைகளே ரொம்ப கம்மி தான். அண்ட் அதை தாண்டி இன்னும் நான் பார்த்தது ஆடியன்ஸோட கதை. இது சில படங்கள் வந்து ஆடியன்ஸோட கதையாக இருக்கும், அதை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணிட்டா இது ஜெயிச்சிரும் அப்படின்றது தான். ஆனால் நான் அன்னைக்கு யோசிக்கும் போது இது இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகும் அப்படிலாம் சொன்னால் அதெல்லாம் பொய்யது, அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும், ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் லைக்காலேருந்து கிரீன் சிக்னல் வந்துச்சு, இதை பண்ணலாம், நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் பட்ஜெட் தான் கொடுத்தாங்க, ஏன்னா புது எக்னார்ன்றதுனால இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு. அப்போ ஓகே ஃபைன், நான் கலைபுரோட்ட சொன்னதை தான், ஏன் சம்பளம்ன்றது இதில் யோசிக்காதீங்க ப்ரோ, ஒரு கதையை நம்ம எடுத்திருக்கோம், வேர்டு கொடுத்துருக்கோம் லைக்காவுக்கு, சுபாஷ் கரண் சாருக்கு, அவருக்கு சந்தோஷப்படுற மாதிரியான வெற்றியாக இந்த படம் நிச்சயமாக இருக்குன்றதை நான் ஃபஸ்ட்டு சொன்னது. ஒரு நல்ல லாபத்தோடு இருக்கணும், தயாரிப்பாளர்களுக்கு லாபம் அடைய வைக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது, படம் அதை தாண்டி பெருசாக ஓடுறது மக்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் கோல்ஸாக வச்சுருந்தோம் இந்த படத்தில், ஒரு புது டைரக்டர், இப்படி ஒரு காம்பினேஷன், இப்படி ஒரு டீம், ஒரு பேசிக் ப்ராஃபிட் லைக்காவுக்கு, நமக்கு வந்து ஒரு கேரியரில் ஒரு நல்ல என்டர்டெய்னிங் ஃபிலிம், இதெல்லாம் ஒரு கோல்ஸாக வச்சு தான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். பட் படத்தில் ஒவ்வொன்றா சேர சேர அதெல்லாம் நிறையா நல்ல விஷயங்களாக சேர்ந்துட்டே இருந்துச்சு. சிபி வந்து, சிபிகிட்ட இருக்க ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே ஒன்று தான், அவருடைய அடமெண்ட்டாக இருக்கிற அந்த ஒரு விஷயந்தான். அது ஷூட்டில் வந்து என்னெல்லாம் ப்ளஸ்னால், இந்த படத்தில் வந்து எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குன்னு பேசப்படுறது காரணம் சிபியோட அந்த பிடிவாதம் தான். எஸ்ஜேஎஸ்ஆருமே வந்து வேறு மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்துடுவாங்க, வந்து ரெடி ஆனோன்னே வந்துட்டு, சார் ரெடி சார், நம்ம பண்ணிக்கலாமா சார், ரெடி சார், ரெடி சார், ரெடி சார்ன்னு, சார் அது கொஞ்சம் இப்படி கம்மி பண்ணி இப்படி பண்ணிக்கலாமா சார், டோட்டலாக மாத்திரமா சார் அப்படின்னு சொல்லி சிபி அப்படி போனோம், சார் நான் வேறு மாதிரி ரெடியாகி வந்துட்டேன் சார், இவர் ஒன்று பண்ணுறாரு சார் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த பிடிவாதம் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதை பிலீவ் பண்ண ஆரம்பித்தோம் எல்லாருமே. இந்த படமே மொத்தமாகவே எல்லாருடைய நம்பிக்கை தான், அந்த நம்பிக்கை தான் இதனுடைய வெற்றின்னு நினைக்கிறேன். எல்லாருமே சூரியனும் வந்து உங்களுக்கு இதில் காமெடியே கிடையாது, நீங்கள் வரணும்னும் போது சரி அந்த பசங்க பண்ணுறாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நம்பி வந்தது தான். எஸ்ஜேஎஸ்ஆரும் இது ஒரு நல்ல கேரக்டராக இருக்கும் அப்படின்னு நம்பி வந்தது தான். சமுத்திரகனி சார் இது மாதிரி, அதே மாதிரி அனு சார்கிட்ட போய் கேட்டோம்,
அவர் வந்து இப்போ பண்ணுற படங்கள் எல்லாமே ரொம்ப பெரிய படங்கள், அனிசார் பண்ணுற படங்கள் எல்லாம். ஸோ போயிட்டு ஒரு நியூ டிரெக்டர் இப்படி ஒரு ஒரு கதை இது நீங்கள் மியூசிக் பண்ணால் நல்லாயிருக்கும் போது ஓகே தெரிச்சிடுவோம் ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ எல்லாரும் ஒரு ஒருத்தராக நம்பிக்கை கொடுக்க கொடுக்க இந்த படம் அப்படி தான் ஆரம்பிச்சு. ஸோ இந்த படமாக பண்ணிட்டோம், பண்ணி முடித்தோன்னே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்போது ஃபஸ்ட்டு தமிழ் குமரன் சார் தான் பார்த்தாங்க. படம் பார்த்து முடிச்சுட்டு ஆ நல்லா இருக்குதுங்க, படம் நல்லா இருக்குதுங்க, கிளைமேக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க, கொஞ்சோண்டு லென்த் இருக்குதுங்க, அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் இல்லை ஓகே சார், நான் கண்டிப்பாக சார் டீமோட வந்துருக்கேன். அதே டைமில் உதய் சாரும் படம் பார்த்தாங்க. படம் பார்த்து சிவா சூப்பராக இருக்குது, சிவா ஒரு 5 மினிட்ஸ் கம்மி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குன்னு போது, இப்போ நம்ம வந்து அப்படிலாம் கம்மி பண்ண முடியாதுன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா இது இந்த படம் நல்லாயிருக்குன்ற நம்பிக்கையில் தான் பண்ணுறோம். அவங்களுக்கு நிறைய அனுபவம் உண்டு சினிமாவில். உதய் சார் இத்தனை வருஷங்களாக படம் தயாரித்து ஸோ மொத்த ப்ராசஸ்லேயுமே இருந்திருக்காங்க. ஸோ அப்போ சொல்லும்போது எங்களுக்கு என்ன எதை எடுக்கணும் எதை வைக்கணுன்றது எங்களுக்கு தெரியல சார். அப்போது நம்ம ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடக்கும்போது வந்து கேட்டேன், என்ன சிவா எதாவது ட்ரிம் பண்ணிங்களா? நான் ஆ சார் அந்த ஸ்கூல் போர்ஷனில் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் ட்ரிம். ஆ சார் ட்ரிம் பண்ணியிருக்கோம் சார். எவ்வளோ பண்ணியிருக்கீங்க சார்? ஒரு 45 செகண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் சார். 45 செகண்ட்ஸ் ட்ரிம் பண்ணிங்களா? ஆமாம் சார். அப்புறம் சார் இன்னொரு ஒரு கல்ச்சுரல் போர்ஷன் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் சார். உங்களுக்கு ட்ரிம் தானே பண்ண சொன்னால் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை சார், அந்த இடத்துல ஒரு சீட் வந்து கொஞ்சம் இறங்குற மாதிரி சார், ஏற்கனவே ஒரு நல்ல கலாட்டாக ஒன்று எடுத்து வச்சுருந்தோம் சார், இதை வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருந்துச்சு சார். ஓகே ஓகே ஃபைன், சரி ஓகே அது கரெக்டாக பண்ணுங்க, எனக்கு அது மட்டும் தான் தோணுச்சு, மற்றபடி கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே இப்படியே போயிட்டே இருந்தது. அப்போ நெஞ்சுக்கு நீதியோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ட்ரிம்மை பற்றி மட்டும் கேட்டுறக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன். கிளம்பும் போது சிவா பண்ணிட்டீங்களா என்னங்க சார்? இப்போ அதுக்கு தான் சார் போகிறேன், இந்த போய் பண்ணிடு சார்ன்னு. அப்போ சிபியும் இல்லை கலைபுரம் இல்லை, எல்லாம் வந்து ஃபைனல் மிக்சிங்கில் இருந்தாங்க. நாங்கள் டீம்ல எல்லாம் உட்காந்துட்டு ஒரு 5 நிமிஷம் குறைச்சா நல்லாயிருக்கும், ஆனால் எங்கே குறைக்கிறதுன்னு தெரியலையே. சரி தமிழ்கமன் சார் மேலே சொன்னேன், அந்த வாத்தியாருக்கு எக்ஸாம் வைக்கிற சீக்வன்ஸ் வந்து ஒன்று கரெக்டாக இல்லை, அதை மட்டும் எடுத்துருவோமா அப்படின்னா, சரி அதை அப்படியே தூக்குங்க, இப்படி கட் பண்ணுங்க இப்படி கட் பண்ணுங்க, இப்போ படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். படம் செகண்ட் ஹாஃப் ஆரம்பத்துலேருந்தே சீரியஸ் ஆகிடுச்சு. ஒரு சின்ன லைட்டர் மூமெண்ட் அதில் கிடைக்காமலே இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறது, நாளைக்கு வந்து சென்சார் அனுப்பி ஆகணும், அடுத்த வாரம் ரிலீஸு, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே நம்ம நம்புவோம், நமக்கெல்லாம் சிரிப்பு வரதில்லை, எல்லாருக்கும் சிரிப்பு வரதில்ல, ஓகே இது சிரிப்பு வரும் நம்புவோம் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் தான் போனேன் சார். இது வந்து அந்த அதை பண்ணக்கூடாது அப்படின்ற ஆங்கிளில் சார் எல்லா ஆங்கிள்லையும் ட்ரை பண்ணிட்டோம் சார், இது இப்படி குறைக்கலாம் இப்படி குறைக்கலான்னு. பட் நீங்கள் கொடுத்த அந்த சின்ன சின்ன இன்புட்ஸ் வந்து அதை கரெக்ட் பண்ணும்போது அது டெஃபினட்டாக இன்னும் படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தது சார். ஃபைனலாக இந்த கிளைமேக்ஸ் எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. ஃபஸ்ட் ஆஃப் தேட்டரில் என்ஜாய் பண்ணிட்டாங்கன்னா இந்த படம் பெரிய ஹிட் அப்படின்றதான். ஸோ நான் வந்து முதல் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு 3 தேட்டரில் மாறி மாறி பார்த்தேன், எல்லா தேட்டர்லையும் நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. ஓகே இந்த படம் நல்லாயிருக்கும், கிளைமேக்ஸ் எல்லோரும் சூப்பர்னு சொன்னாங்க. பட் அன்னைக்கு நைட்டு வந்து உதய் சார்ட்டேருந்து வந்த ஃபோன் கால் தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா உதய் சாருக்கு என்னென்னா இந்த படம் வந்து நல்லா இருக்குது, ஒரு லென்த்னால மிஸ் ஆகிடக்கூடாது இந்த படம் அப்படின்றதான் அவங்களுடைய தாட்டாக இருந்தது. நான் இப்போ தான் சிவா இங்கே சேலத்தில் ஒரு தேட்டரில் போய் பார்த்தேன், எஸ்ஜே சூர்யா சாரோட அந்த அவரும் ஸ்வேதா மிஸ்ஸும் இருக்கிற அந்த ஃபோட்டோவை கொண்டு போய் வைப்பீங்களா, அப்போ மொத்த தேட்டர் எந்திரிச்சிட்டாங்க சிவா, இது வந்து வேறு மாதிரி இருக்குது ரெஸ்பான்ஸு, நான் சொன்னல இது டாக்டர் தாண்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி அது அந்த மாதிரியான ரிசல்ட் தான் வந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃப்ரம் த பிகினிங். ஏன்னா இது நீங்கள் இந்த படம் வந்து இந்த படத்தில் வரப்போகிற இந்த லாபம் இது எதுவுமே உங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றுமே பண்ண போகல சார். இந்த படத்து மேலே இன்ட்ரெஸ்ட்டை நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார், இந்த படம் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றத. ஸோ உங்களுக்கு தேங்க்ஸ் சார், இது தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய ரிலீஸாக கொண்டு போய் சேர்த்ததுக்கு. அண்ட் செண்பமூர்த்தி சார், செண்பமூர்த்தி சார் வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் கால்லாம் வந்து ஆ நல்லா இருக்குங்க படம் நல்லா பண்ணிடும் ஆ நல்லா வசூல் பண்ணிடும், ரெண்டாவது ஃபோன் காலில் லைட்டாக ஒரு சரி பார்த்தேன் ஆ நல்லா இருக்கு சிவா நல்லா இருக்கு பண்ணிடும், மூணாவது ஃபோனில் சிவா நல்லா இருக்கு சிவா படம் சிவா அப்படியே செண்பகமூர்த்தி சாரையும் ஒரு படம் சிரித்து சந்தோஷமாக சொல்ல வச்சுருந்தா அப்போ உண்மையிலே இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி தான் சார் நான் ரொம்ப ஆனேன். தேங்க்யூ சார் உங்களோட எக்ஸ்டென்சிவ் சப்போர்ட்டுக்கும், அண்ட் அர்ஜுன் பிரதர் உங்களுக்கும் தேங்க்ஸ், அண்ட் பிரேம் சார் என்டையர் லைக்கா டீம் தேங்க்யூ, அண்ட் சுபாஷ் சார் தேங்க்யூ, நீங்கள் வந்து தமிழ் சார்கிட்ட சொல்லி ஓகே இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்குன்னா நீங்கள் தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் எதுவும் கேட்டதில்லை. எனக்கு இன்னும் நிகழ்ச்சியாக இருந்தது முந்தா நேற்று சுபாஷ் சாரை பார்க்கும்பொழுது இந்த பணம் இதெல்லாம் வந்து அப்புறம் சிவா இந்த வெற்றி ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ரெஸ்பெக்டையும் கொடுக்குறதில்ல, ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி இப்படி சொன்னாங்க. அது வந்து அவங்க சொல்லும்பொழுது அவ்வளவு நிகழ்ச்சியாக சொன்னாங்க, இதை விட எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் பாராட்டுகளுக்கும், அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களை டிசப்பாயிண்டே பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப உறுதியாக இருந்தாங்க தமிழ் குமரன் சார். சுபாஷ் அண்ணனுக்கு வந்து இதான் நம்ம எடுக்கிற ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு, சுபாஷ் அண்ணன் வந்து நம்மக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க, இது கரெக்டாக பண்ணிடணும் கரெக்டாக பண்ணிடணுன்றது
கரெக்டா பண்ணிடணும்னு ஓடணும் சார். இந்த வெற்றியை கொடுத்த மக்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இதை நீங்க வந்து எனக்கு இந்த நம்பர் அதெல்லாம் தாண்டி நீங்க கொடுத்த ரெஸ்பான்ஸுக்கு ஃபேமிலியா வந்து தியேட்டர்ல பாக்குறதுக்கு, நான் சத்யன் தியேட்டர்ல லாஸ்ட் வீக் சண்டே போய் பார்த்தேன். அப்போ வந்து எல்லா ஏஜ் குரூப்லயும் ஆடியன்ஸை பார்த்தேன், எல்லா ஏஜ் குரூப்லயும் இருந்தாங்க, ஒரு சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இருந்தாங்க. அது தியேட்டர் ஃபுல்லா படம் முடிஞ்சு நான் லாஸ்டா வெளியில போகும்போது அவ்வளோ பேரையும் பார்த்தேன். அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்தது. இன்னும் சிறப்பான படங்களை பண்ணணும் அப்படின்றது தோணிக்கிட்டே இருந்தது. ஸோ மக்கள் எல்லாருக்கும் எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது. தேங்க்யூ இந்த ஃபிலிமை கொண்டாடினதுக்கு. நிறையா 100 crores 125 crores இதெல்லாம் சொல்லிடுறாங்க. என்கிட்ட வந்து சொல்கிறவங்க எல்லாரும் சொல்கிறாங்கன்னா, படம் சூப்பராக ஓடி இருக்கு ட்ரீட் கொடுன்னு கேட்டால் பரவாயில்ல, 100 crore கலெக்ட் பண்ணிட்டேன் ட்ரீட் கொடு, நான் என்னமோ எல்லா டிக்கெட்டையும் நான் கலெக்ட் பண்ண மாதிரி. நான் இதில் காப்பி பேசிஸில் தான் பண்ணியிருக்கேன். எனக்கு இதில் நான் ஆக்சுவலாக டிக்கெட் நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வாங்கி கொடுத்து நானும் அந்த ஷேரில் சப்போர்ட் தான் பண்ணியிருக்கேன். அதை இந்த இடத்துல என்னுடைய நண்பர்கள் சிலருக்கும் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொல்லிக்கிறேன், இந்த 100 crores எனக்கு வராது, இது அவங்களுக்கு தான் வரும். ட்ரீட் எது கேட்குறதுனாலும் நீங்கள் வந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸ்லையும் ரெட் ஜெயின்ட்லையும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கங்க, நானும் வரேன் அந்த ட்ரீட்டுக்கு. பட் இது நம்பரெல்லாம் நம்பருன்றது நான் எப்படி பார்க்குறேன்னா, எவ்வளோ ஆடியன்ஸ் தியேட்டருக்குள்ளே வந்து பார்த்துருக்குறாங்க அப்படின்றது தான், அதுதான் நம்ம நம்பராக பேசிகிட்டே இருக்கோம். ஸோ இவ்வளோ ஆடியன்ஸ் வந்து படத்தை தியேட்டருக்குள்ளே பார்க்குறாங்க, அதுவும் இவ்வளவு பெரிய படங்கள் வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் வரும்பொழுது அதுக்கான வரவேற்பு இவ்வளோ பெருசாக இருக்குன்றது, அண்ட் ஒரு புது இயக்குனர் அப்படின்றத பார்க்காம கதை நல்லா இருக்குது, ஒரு நல்ல டீம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் மக்கள் அங்கீகரிக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிபி ஹீரோஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் புது டைரக்டர்ஸ்கிட்ட கதை கேட்கக்கூடாது அப்படிலாம் இல்லை. எல்லாருக்கும் வந்து வியாபாரத்தை சேஃபாக பண்ணிடணுன்ற ஒரு பயம் உண்டு, அண்ட் இவ்வளோ பெரிய ப்ரெஷரை தூக்கி அவங்க மேலே வைக்கும்பொழுது அவங்க தாங்குவாங்களான்ற பயம் உண்டு. அது இப்போ மாறிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நமக்கு அந்த டிஜிட்டல் சேட்டலைட் இந்த மற்ற வியாபாரங்களோட சப்போர்ட் பெருசாக இருக்கும் பொழுது இப்போ எல்லாருமே நம்பி துணிஞ்சு செய்வாங்க. இன்னைக்கு அடுத்தடுத்து தமிழ் சினிமாவோட தியேட்டர்கள் கலெக்ஷன் மட்டும் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ மக்கள் விரும்பி வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. அதுக்கு ஒரு ஆரம்பமா இது இருக்க போகுதுன்றது ரொம்ப சந்தோஷம். அண்ட் எஸ்ஜே சார், தேங்க்யூ சார் ஒன்ஸ் அகெயின். உங்களுடைய வார்த்தைகளுக்கு, அன்புக்கு, எல்லாத்துக்குமே நன்றி சார். உங்களுடைய எனர்ஜி மிக முக்கியமான சார். எல்லாருமே சொன்னாங்க வந்து நிறைய ஷார்ட் எடுப்பாரு சிபி அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய ஷார்ட்ஸ் எடுப்பாரு. பட் நாங்கள் கொடுத்த 70 days தான் கொடுத்தோம், 70 days படத்தை முடிச்சிட்டாரு சிபி. எனக்கு அது வரைக்கும் ஓகேன்னு சொல்லிடுங்க, எத்தனை ஷார்ட் வேணாலும் எடுத்துக்கோ, ஆனால் இத்தனை டேஸ்க்குள்ள தான் முடிக்கணும் அப்படின்றது, அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தோம் நாங்கள். நிறைய வாக்குவாதங்கள்லாம் உண்டு எனக்கும் சிபிக்கும். நான் இவ்வளவு வாக்குவாதம்லாம் யாருக்கிட்டையுமே பண்ணதே இல்லை என் லைஃப்லயே. இவர் இன்னும் எது சொன்னாலும் கேட்க மாட்டாரு. உங்க வீட்டுல எப்படி சமாளிச்சாங்க? ஒருவேளை சமாளிக்க முடியலன்னா இங்க நம்ம கிட்ட அமுச்சு விட்டாங்களான்னு தெரியலன்னா நான் யோசிச்சிருக்கேன். ஸோ அவ்வளவு உண்டு. பட் எல்லாமே படத்தோட பெனிஃபிட்டுக்காக மட்டும்தான், வேற எந்த ரீசனுமே கிடையாது, எனக்கு அவருக்கும் எதுவுமே கிடையாது. ஃபைனலி இது ஒரு கமிட்மெண்ட் எடுத்துட்டோம், இதை சரியா பண்ணிடணும் அப்படின்றதுதான். அண்ட் படத்துல யானை நாய் இதெல்லாமே இருந்தது. இந்த படத்துல விலங்குகள் துன்புறுத்தப்படவில்லை, ஆர்டிஸ்ட் மட்டும்தான் துன்புறுத்தி இருக்கிறாங்க, அதனால எந்த பிரச்சனையும் வராதுல்ல. ஓகே ஓகே. அண்ட் சூரியண்ணா தேங்க்ஸ்ண்ணா, தைரியமா வந்தது. அவருக்கெல்லாம் புரியல, நம்மளை காமெடியும் பண்ண விட மாட்டாங்க, எமோஷனும் பண்ண விட மாட்டாங்க, என்னமோ சொல்றாங்க. அவருக்கெல்லாம் சுத்தமா என்ன தம்பி ஏதோ எடுக்கிறாங்க, ஓகே தம்பி கரெக்டா வருதுல்ல தம்பி, நான் பண்ற வரைக்கும் ஓகே தானே அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாரு. ஆனா ஃபைனல தம்பி நல்ல படம் தான் தம்பி பண்ணியிருக்கிறோம் நம்ம அப்படின்னு. ஆனால் இந்த டவுட் அவர் வந்து படம் பண்ணலைன்னு சொல்லியிருந்திருக்கலாம் அவர், ஆனால் சொல்லலை. இந்த பசங்க எதுவும் ட்ரை பண்ணுறாங்க பண்ணுவோன்றது தான். ஸோ இந்த படத்தின் மீது நம்பிக்கை வைத்த உழைத்த அத்தனை பேருக்கும் நன்றி. மீண்டும் ஒருமுறை பத்திரிகை தொலைக்காட்சி இணையத்தில் நண்பர்கள், இந்த படத்தை நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு 90% பேர் வந்து பயங்கர 95% பேர் பாசிட்டிவாக தான் எழுதியிருந்தாங்க படத்தை பற்றி. இந்த படத்துக்குள்ளேயும் நிறையா ஃப்ளாஸ் எல்லாம் இருக்குது, பட் அது சின்ன சின்ன ஃப்ளாஸாக மாறி அது மறைஞ்சி முக்கியமான எமோஷனில் கரெக்டாக நின்றுடுச்சு. இந்த படத்துலேருந்து எங்களுக்கும் சில லேர்னிங் இருக்குது, அதையும் அடுத்தடுத்த படங்களில் திருத்திக்கணும் அப்படி தான் நினைக்கிறோம். வெற்றி அப்படின்றது வந்து அது இங்கேயோட ஓகே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்றது இல்லை, இந்த விஷயத்தை சரியாக பண்ணியிருக்கோம், இதுலேருந்து கற்றுக்கிட்டு இன்னும் சரியாக பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் இந்த மேடையிலேருந்து இந்த நிகழ்வுலேருந்து எடுத்துகிட்டு போகிறேன். மீண்டும் ஒருமுறை கூட நின்று சப்போர்ட் பண்ணி உழைச்ச அத்தனை பேருக்கும், எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் டீம் அண்ட் லைகா டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் எங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் திருபதி பிரசாத் சார், இந்த மாதிரி அதர் ஸ்டேட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க, எஃப்எம்எஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி படத்தை பெருசாக கொண்டு போய் சேர்த்ததுக்கு. அண்ட் சீனியர் ஆர்டிஸ்ட் மனோபாலா சார், சிங்கம்புலி அண்ணன் எல்லாருக்கும் பெரிய நன்றி.
எல்லாரும் அதே மாதிரி ஓகே நல்லா பண்ணுவோம் நல்லா பண்ணுவோம்னு நினச்சி வந்ததுதான். டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் சாரி, தனித்தனியாக பேர் சொல்ல முடியல. சிபிஏ 1.5 மணி நேரம் பேசிட்டார் சார், அதனால நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நான் 1.5 மணி நேரத்தில் முடிச்சுக்கிறேன். அண்ட் அனி சார், ஒன்மோர் டைம் தேங்க்யூ, லவ் யூ. 100, 200 அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து கூட்டிகிட்டு போகணும் சார், உங்களுக்கு தான் அந்த நம்பர்லாம் தெரியும். இப்போ நீங்கள் எத்தனை டேஸில் அதை பண்ணுறீங்கன்றதான் இப்போ அதனுடைய சாதனையாகவே இருக்குது. அண்ட் நான் அனி சார்கிட்ட சொன்னேன், இப்போ 2 வாரம் கழித்து நீங்கள் அனி சார் வந்து எப்போவுமே தனி கிடையாது, அவர் ஒரு அணி, அதனால தான் அவர் பேர் அணி. நீங்கள் எல்லாருமே பார்த்து இன்னும் ஒரு 5-6 பேர் இருக்காங்க. டீம்கிட்டலாம் கேட்டேன் நான், ஒரு 2 வீக்ஸ் கழித்து உங்களுக்கே தோணாதா, ஐயோ யூ இன்றைக்கி எதுவுமே பிளாக் பஸ்டர் கொடுக்கலையே என்னவா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணாதான்னு கேட்டுருந்தேன் நான். ஸோ அந்த டீம் எல்லாருக்கும் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். இந்த கேப்பில் கரெக்டாக ப்ராடக்டை டெலிவர் பண்ணிடணுன்றது, படத்தில் நடித்த அத்தனை பேர், உழைத்த அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி. எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது. பட் அகெயின் இன்னும் சரியாக இதுதான் ஒரு சிறந்த படத்தை நாங்கள் எடுத்துட்டோன்னு நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சிபி நீங்களும் அப்படி நினைக்க வேணாம். இது வந்து நமக்கு நல்ல விஷயங்களெல்லாம் கொடுத்துருக்கு, நல்ல நல்ல மனிதர்களை, நல்ல பெரிய மனிதர்களை நமக்கு வந்து அவங்களுடைய சப்போர்ட்டும் பிளெஸிங்கும் கொடுத்துருக்கு. இதெல்லாம் வச்சுட்டு இன்னும் பெட்டரான படங்கள் பண்ணணும். அண்ட் சிபி வந்து அடுத்த கதை எழுத போகிறாரு, இன்னும் யாருக்குன்னு சொல்லலை, அவர் இன்னும் பயங்கரமாக யாருக்கோ ஒருத்தருக்கு தான் யோசிச்சுட்ருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த படம் பண்ணாலும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த இடத்துல இன்னும் முக்கியமாக மக்கள் எல்லாரும் பாராட்டினாங்க, அதுக்கெல்லாம் சேர்த்து ஒருத்தருக்கு மட்டும் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், அவருக்கு பெரிய நன்றி. படம் பார்த்துட்டு ஃபோனில் பேசினாங்க, அப்போ நாங்கள் டீமில் எல்லாருமே உங்களுடைய ஃபேன் சார், நாங்கள் உங்களை மீட் பண்ணணும்னு கேட்டோம். நான் இது வரைக்கும் ஒரு 30 செகண்ட்ஸ் 1 மினிட் அப்படி தான் மீட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக 60 நிமிஷம் நாங்கள் உள்ளே போனதுலேருந்து வெளியே வர வரைக்கும். அப்போயும் அவங்க வந்து கிளம்புங்கன்னா யாரும் சொல்ல, நாங்களாம் வந்து நாங்கள் விட்டால் சாயங்காலம் வரைக்கும் இருப்போம் சார், நாங்கள் கிளம்பிடுறோம் சார்னு சொல்லிட்டு வந்தோம். படத்தை வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து யார் யார் எப்படி என்னென்ன அத்தனை கேரக்டர் பற்றியும், ஆதிராம் அம்மாவை நடித்தவங்க, ஃப்ரெண்ட்ஸாக நடித்த பாலா விஜய் ப்ரோ, அண்ட் படத்தில் அத்தனை பேரை பற்றியும், டெக்னீஷியன்ஸ் பற்றியும் ஒருத்தர் விடாமல் இது நல்லா இருந்தது, இது சூப்பராக இருந்ததுன்னு சொல்லி இந்த இந்த மொத்த வெற்றியையும் அப்படியே முழுமையாக்குன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் வாழ்த்துக்கும் நன்றி சார். அதே மாதிரி எனக்கு வந்து என்னுடைய படங்கள் வெற்றி அடையும் போது ரொம்ப கம்மியான பேர்ட்டன் தான் கால் வரும் இண்டஸ்ட்ரியிலேருந்து, அது எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு, அது இல்லை. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினி சார் விஷ் பண்ணாங்க, அதே மாதிரி சிம்பு சார் வந்து விஷ் பண்ணாங்க, சிவா படம் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் இந்த டைமில் என்னுடைய நன்றி. நான் என்னால் கடைசி சீனை வந்து பார்க்க முடியல சிவா, எனக்கு அப்பானா ஒரு பர்சனல் கனெக்ட் உண்டு. அந்த கால் வெடித்த ஷார்ட்லேருந்து நான் வந்து ரொம்ப அழுதுட்டு கண்ணை மூடிக்கிட்டே தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவருக்கும் இந்த டைமில் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ். அடுத்து இன்னும் ஒரு சிறப்பான, இன்னும் தரமான நல்ல படங்களை தரதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல். இல்லை, முக்கியமான ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிடணும் என்னோடய ஃபேமிலிக்கு, ஏன்னா இந்த படம் நான் ஒரு படம் வேலை பார்க்கல, 2 படம் வேலை பார்த்தேன், ப்ரொடியூசராகவும் சரி ஆக்டராகவும் சரி. என்னுடைய ஒய்ஃபுக்கும் அம்மாவுக்கும் நிறையா டைம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண முடியல, இந்த கோவிட் டைம் எல்லாமே இருந்தது. அண்ட் முக்கியமாக ஆராதனா பாப்பா இன்னுமே நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அவங்களோட. இந்த படம் முடிஞ்சிருச்சு, ஸோ அடுத்த டைம் நமக்கு இந்த ப்ரொடியூசர் வேலை, அந்த வேலையில் நடிக்கிற வேலை மட்டும்தான் ஃப்ரீ டைமில் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அண்ட் என்னுடைய ஃபேமிலிக்கு என்னுடைய லாட்ஸ் ஆஃப் லவ். தேங்க்யூ.